தெலுங்கு செம்மொழி. தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் உள்ள 3வது உரைநடை, தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல் நம்ம யாரை சொல்லுவோம்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் பேர்லேயே இருக்குது பசும்பொன். அப்படின்னா அவர் பிறந்த ஊர் அது ராமநாதபுரத்தில் இருக்குது. அவர் எப்போ பிறந்தார்னா 1908 அக்டோபர் 30. அக்டோபர் 30 தான் அவர் பிறந்தார். அதே அக்டோபர் 30 தான் அவர் இறந்தார். 1908 பிறந்தார். 1963 இறந்தார். அவருடைய தந்தை பெயர் உக்கிரபாண்டியனார், இந்திராணி அம்மையார். நிறைய தந்தை தாய் பெயர் வர்றதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஷார்ட்கட் போட்டுக்கிறான். தேவர் உக்கிரமா இந்தி படிக்கிறார். சிறு வயதிலேயே தாயை இழந்துட்டதால் இஸ்லாமிய பெண்மணி தான் தாயாகி வளர்த்தார். இவருடைய ஆசிரியர் பெயர் வந்து குறைவர வாசித்தான் பிள்ளை. அடுத்ததாக இவர் படித்த பள்ளிகளை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கமுதி, அடுத்ததாக பசுமலை, அடுத்ததாக ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளி, லாஸ்ட்டாக ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளி. இதை நம்ம ஒரு ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கபைரா. கபைரா அப்படின்னா ஃபஸ்ட்டு கா வந்து கமுதி, அடுத்து பானா பசுமலை, ஐனா ஐக்கிய பள்ளி, ரா அப்படின்னா ராமநாதபுரம். அதுதான் கபைரா. அடுத்ததா, பள்ளிப்படிப்பு நின்றாலும் கேள்வியறிவும் பட்டறிவும் மிகுதியாக பெற்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. முத்துராமலிங்கர். இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்றவர். அடுத்தா, இவருக்கு வந்து 32 சிற்றூர்களில் சொந்தமாக இருந்த நிலங்களை மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர். அவர் யாருன்னு கேட்பாங்க, முத்துராமலிங்க தேவர். அது மட்டும் இல்லாமல் குற்ற பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தார். ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னா பெரியார் நம்மளுக்கு தோணும். ஆனால் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் யார் அப்படின்னா அவர் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். இவர் வந்து சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்த பெருமகனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்ற பரம்பரையிலிருந்து விடுவித்தவர் முத்துராமலிங்க தேவர். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்த்தப்பட்டவர்களின் வாழ்க்கையில் உள்ள துயர்களை அகற்றவும் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் இவர் வந்து பாடுபட்டார். நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அரசியலையும் ஆன்மீகத்தையும் பற்றி ஜாதியை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தா அது முத்துராமலிங்க தேவர் தான். இறைவனையும் ஜாதியையும் பற்றி சொல்லியிருப்பாரு. அப்படி வந்தாலே நம்ம தேவர்னு ஆன்சர் போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா, வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய அரசியல் வழிகாட்டி. தேவருடைய அரசியல் வழிகாட்டி யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வங்க சிங்கம்னு சொல்லுவோம் அவரை. நம்ம தேவரை வந்து தமிழகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலேயரை எதிர்த்து மக்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை நடத்தியதால் வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது ஆங்கில அரசு. இவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. இதுக்கான ஷார்ட்கட் வந்து தேசியம் காத்த செம்மல். அவங்க அதை எப்படி நாம் வச்சுக்கலாம்னா செம்மையான்னு வச்சுக்கலாம், செம்மலை செம்மையான்னு வச்சுக்கலாம். திருவிக்கா வந்து திருவி கல்யாண சுந்தரனார், அப்போ கல்யாணம்னு வச்சுக்கலாம். செம்மையான கல்யாணம், செம்மையான கல்யாணம்னா செம்மை அப்படின்னா தேசியம் காத்த செம்மல், கல்யாணம்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் அப்படி சொன்னது. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் அப்படின்ற பாரதி வாக்கை மெய்ப்பிக்குமாறு வாழ்ந்தவர் நம்ம தேவர். இவர் திருமண வாழ்வினை முற்றிலும் தவிர்த்தார். இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தலில் 5 முறையும் வெற்றி வகை சூடினார். 5 வருடங்கள் என்னென்னா 1937, 1946, 1952, 1957, 1962. இந்த வருடங்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இது சரியான்னு கேட்பாங்க. அப்போ வருடங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா 37, 57, 52, 62, இடையில வந்து ஒரு 46 வருது. 37, 57, 52, 62, 46. தெய்வீகம் தேசியம் இரண்டையும் கண்ணாக போற்றியவர் தேவர். எல்லாமே தேவிலே வருது.
தெய்வீகம், தேசியம், தேவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் தேவர்தான். இவர் வந்து வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை இப்படிலாம் பாராட்டுறாங்க. இந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுக்கு மாற்றி மாற்றி போட்டுட்டு பொருத்துகளை கேட்பாங்க. விவேகானந்தரின் தூதர், நேதாஜியின் தளபதி. ஏன்னா நேதாஜியை தானே அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு, அதனால் அவருடைய தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ்பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிச்சூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, கொடையில் கர்ணன், பக்தியில் பரமகம்சன், இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். புலமைனா கபிலர், வலிமை கரிகாலன், கொடையில கர்ணன், பக்தியில் பரமகம்சர். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல்வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு நான்காக குறிப்பிடுறார். பனைமரத்திலிருந்து விழுந்தவன், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தேவர் பனைமரம் அளவு அவருடைய புகழ் உயர்ந்திருக்கு. அப்போ பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவன் அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவர் தான். அவர் வந்து இருள் மருள் அருள் தெருள் அப்படின்னு மனிதனின் மனநிலையை பற்றி குறிப்பிடுறார். இவர் மொத்தம் 55 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தோம், 1908 அக்டோபர் 30, இதை ஞாபகம் வச்சுக்கணும். 55 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. இது ரெண்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம இறந்த வருஷத்தை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், 1963 அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அரசு இவரை போற்றும் வகையில் சென்னையில் அவருடைய உருவச் சிலையையும் அந்த சிலை உள்ள சாலைக்கு இவருடைய பெயரையும் சூட்டியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டதால் நேதாஜி மதுரைக்கு வரணும்னு அவர் விருப்பப்பட்டார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நேதாஜியும் மதுரைக்கு வந்தார். எப்போ அப்படின்னா 6/9/39 1939 இவருக்கு நடுவண் அரசு 1995 அஞ்சல் தலையை வெளியிட்டது. மார்க்கெட் வந்து நயன்தாரா அஞ்சாம தேவருக்கு ஸ்டாம்ப் போடுது. நயன்தாரா அஞ்சாமனா 95, தேவருக்கு ஸ்டாம்ப் போடுதுன்னா அஞ்சல் தலை வெளியிட்டது. முத்துராமலிங்கர் தன்னோட சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை வச்சுக்கிட்டு மீதி 16 பாகத்தை 16 பேருக்கு எழுதி வச்சாரு. மொத்தம் 17, 16 கொடுத்துட்டு 1 வச்சுக்கிட்டாரு. நம்ம வந்து நேதாஜி மதுரைக்கு வந்தது 6/9/39 பார்த்தோம் இல்லையா, 1939. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு அவர் அரசியலில் ஜெயித்தது 1937. 2 வருஷம் கழித்து நேதாஜி அவர் மதுரைக்கு கூப்பிட்டுருக்காரு, அதான் 1939. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வீடியோக்கு காத்திருங்க. நன்றி.